காமேஷ். அதிக உயரமோ அழகான உருண்டை முகமோ பளிரென்ற புன்னகையோ கொண்டவர் இல்லை. அதற்கு மாற்றாக மெலிந்த ஒடிசலான தேகமும் பார்த்தவுடன் பதிவு கொள்ளும் முக அமைப்பும் நன்றாக பாடும் திறனும் மேடையேறி நடிக்கும் சாதுரியமும் தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரத்திற்கு தனது இயல்பான நடிப்பால் உயிரூட்டுவதும் என அந்த கால நடிகைக்கு தேவையான அத்தனை திறன்களும் கொண்ட மிகச்சிறந்த நடிகையாக வலம் வந்தவர். திரைப்படங்களில் நடித்ததுடன் மட்டும் திருப்தி அடைந்து விடாமல் கதாசிரியரும் இயக்குநருமான விசு, எஸ் வி சேகர் போன்ற திறமையாளர்கள் நடத்திய நாடகங்களிலும் கதாநாயகி, குணச்சித்திரம் என அனைத்து விதமான வேடங்களையும் ஏற்று நடித்து பார்ப்பவர்களை அசர வைத்தவர். நடித்தால் கதாநாயகியாகத்தான் நடிப்பேன் என்ற பிடிவாதம் எல்லாம் கொள்ளாமல் இளம் வயதிலேயே, அதுவும் 30 வயதிலேயே வயதுக்கு மீறி தன் வயதத்த கதாநாயகர்களுக்கு அம்மாவாக நடித்தார் என்பது ஆச்சரியமான நிகழ்வாக இருந்தாலும் இது நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புகளும் இல்லை. 1980களில் தமிழ் சினிமாவில் அம்மா வேடம் என்றால், அதுவும் ஏழை அம்மா, பாவப்பட்ட அம்மா என்றால், அன்றைய முன்னணி இயக்குநர்கள் பலரின் ஒரே சாய்ஸ் இவராக மட்டும்தான் இருந்தது. இப்படி வெகு யதார்த்தமான நடிப்பால் தமிழ் ரசிகர்களின் மனதில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்ட கமலா காமேஷ் அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, திரையுலகிற்குள் நுழைவதற்கு முன்பே காமேஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர், திருமணத்திற்கு பிறகு கதாநாயகியாக அறிமுகமானது எப்போது, முதல் படமே ஓரளவு வெற்றி படமாக அமைந்தும் தொடர்ந்து கதாநாயகி வேடகங்களை ஏற்காமல் இளம் வயதிலேயே அம்மா பாத்திரங்களை ஏற்று நடிக்க வேண்டிய சூழ்நிலை எதனால் வந்தது, கமலா காமேஷ் அவர்களின் நடிப்பை கண்டு எம்ஜிஆர் அவர்கள் கூறிய வார்த்தைகள் என்ன, கணவரின் மறைவிற்கு பிறகு தனியாளாக தனது ஒரே மகளை வளர்த்து ஆளாக்கியது எப்படி, பிஸியாக படங்களை நடித்துக் கொண்டிருந்தவர் திடீரென திரைத்துறையிலிருந்து காணாமல் போனது எதனால், தற்போது மகள் மற்றும் மருமகனின் பராமரிப்பில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த அப்பாவியான அமைதியான அம்மாவாகவே நம் மனதில் பதிந்து போன இந்த கோதாவரியின் சுவாரஸ்யமான வாழ்க்கை பக்கங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த தலைமுறையின் நினைவிலிருந்து முற்றிலும் விலகி போன ஒரு நடிகையாக இருந்தாலும் அன்றைய 80s மற்றும் 90s கிட்ஸ்களின் மனதில் கோதாவரி, அடியே கோதாவரி என்ற வார்த்தையை கேட்டதும் சட்டென்று நினைவுக்கு வரும்படியான அடையாளத்தோடு புகழ்பெற்ற நடிகையாக அறியப்பட்டு வரும் கமலா காமேஷ் அவர்கள் 1952 அக்டோபர் 23 ஒரு சாதாரண நடுத்தர பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஒரு சிறு கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்றாலும் பிறந்தது, வளர்ந்தது, வசித்தது எல்லாமே சென்னை பல்லாவரத்தில்தான். இதனால் தனது பள்ளிப் படிப்பை தாம்பரம் அரசு பள்ளியில் தொடர்ந்தவர் அங்கேயே 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். SSLC தேர்ச்சி பெற்றிருந்தாலும் மேற்கொண்டு படிப்பை தொடராமல் பாதியிலேயே நிறுத்திவிட்டு இசை மீது கொண்ட ஆர்வத்தால் டிப்ளமோயின் மியூசிக் படிப்பில் சேர்ந்து கர்நாடக சங்கீதத்தில் லோயர் மற்றும் ஹையர் கோர்ஸ் முடித்துள்ளார். அப்படி சங்கீதம் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சினிமா இசையமைப்பாளர் காமேஷ் என்பவரின் அறிமுகம் கிடைக்க பெற்று அவர் நடத்தி வந்த மியூசிக் ட்ரூப்பில் பாடி வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு பின்னாளில் காதலாக மாற, பிறகு இரு வீட்டாரின் சம்மதத்தோடு 1974 திருமணம் செய்து கொண்டு சென்னை மயிலாப்பூரில் குடியேறினார். அந்த பகுதியில் அப்போதே இவரது அடையாளமே மயிலாப்பூர் மாமி என்பதுதானாம். மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த இந்த தம்பதியரின் காதல் வாழ்க்கைக்கு அடையாளமாக உமா என்ற பெண் குழந்தையும் பிறக்க கமலா முழுமையான குடும்ப பெண்மணியாக மாறியதோடு மகள், கணவர், அதை தாண்டி கணவர் இசையமைக்கும் மேடை கச்சேரிகளில் அவ்வப்போது பாடுவது என குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளேயே பயணித்து வந்துள்ளார். இந்த நேரத்தில் இவரது கணவர் காமேஷ் அவர்களும் சொந்த மியூசிக் ட்ரூப்பை தாண்டி 1-2 படங்களுக்கு இசையமைத்தது, வெளியில் விசு போன்றவர்களின் நிறைய மேடை நாடகங்கள் மற்றும் மேடை கச்சேரிகளுக்கு மியூசிக் கம்போஸ் செய்து கொடுப்பது என திரைத்துறையினருடனான நட்பு வட்டத்தில் பயணித்து வந்ததால் திடீரென யாரும் எதிர்பார்த்திராத வகையில் கணவரின் நண்பரான இயக்குநர் ஜெயபாரதி அவர்களின் படம் ஒன்றில் கதாநாயகியாக நடிக்க வைக்க கேட்டு அழைப்பு வந்துள்ளது. அந்த படம் தான் 1979 வெளிவந்த குடிசை திரைப்படம். இந்த படத்துக்காக 3 வருடங்களாக ஒல்லியான, உயரமான, குடும்ப பாங்கான ஒரு நடிகையை தேடிக்கொண்டிருந்தார்களாம் படக்குழுவினர். இந்த சமயம் பார்த்து கமலாவும் காமேஷும் மேடை நாடகம் ஒன்றை பார்ப்பதற்காக சென்றிருந்த பொழுது அங்கு வந்திருந்த இயக்குநர் ஜெயபாரதியும் அப்படத்தின் ஒளிப்பதிவாளர்களான ராபர்ட், ராஜசேகரன் ஆகியோரும் கமலாவை நேரில் பார்த்ததும் இந்த படத்துக்கு நீங்கள் மிகவும் பொருத்தமாக இருப்பீர்கள்,
முடியாது என்று மறுப்பு சொல்லாமல் நடியுங்கள் என்று கேட்க, கமலாவிற்கோ நடிப்பதில் துளி கூட விருப்பமில்லை என்றாலும் கணவரின் நண்பர்கள் இவ்வளவு தூரம் கெஞ்சுகிறார்களே என்று கணவர் காமேஷை பார்க்க அவரும் சம்மதம் கூறியுள்ளார். படத்தின் கதாநாயகியாக கமலா ஓகே ஆனதும் அங்கேயே வைத்து அப்படத்தின் இசையமைப்பாளராக அவரது கணவர் காமேஷையும் ஒப்பந்தம் செய்தார்களாம். இப்படி அனைவரின் ஒத்துழைப்போடும் விடாமுயற்சியோடும் வெளிவந்த இப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததோடு மட்டுமின்றி கமலாவிற்கும் நல்ல வரவேற்பையும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக பலரின் பாராட்டையும் இப்படம் பெற்றுத் தந்தது. இருப்பினும் இப்படத்தின் வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்தாலும் நடிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் வந்த வாய்ப்புகளை வேண்டாம் என்று மறுத்து வந்துள்ளார் கமலா. காரணம், அப்போது கை குழந்தையாக இருந்த 2 வயது மகளான உமாவை பார்த்துக் கொள்ள யாரும் இல்லை என்கிற கவலை ஒருபுறம் என்றால், இன்னொருபுறம் சினிமா மீது பெரிதாக நாட்டமோ விருப்பமோ இல்லாமல் இருந்ததுதானாம். இப்படிப்பட்ட சமயத்தில் கமலாவின் கணவர் காமேஷ் அவர்களின் நெருங்கிய நண்பரான இயக்குநர் விசு அவர்கள் குடிசை படத்தை பார்த்துவிட்டு அவரது வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது, கமலா, படத்திலும் நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு, நீ ஏன் டிராமால நடிக்க கூடாது என கேட்க, அதற்கு அவர் டிராமாலையெல்லாம் நடிக்க தெரியாது என்று மறுப்பு சொல்வது போல் பேச, உடனே அவரது கணவர் காமேஷ், அதெல்லாம் அவன் நடிப்பா, எப்ப வரணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி குடும்பம் ஒரு கதமம் திரைப்படம் படமாக எடுக்கப்படுவதற்கு முன்பாக மக்கள் முன்னிலையில் விசு அதை நாடகமாக மேடையேற்றிய பொழுது, அதில் சினிமாவில் சுகாசினி ஏற்று நடித்திருந்த கேரக்டரை டிராமாவில் கமலா அவர்கள் ஏற்று நடித்திருந்தாராம். இயல்பாகவே அந்த கதாபாத்திரம் அவரது நிஜ கேரக்டரோடு ஒத்துப்போனதால் எந்த சிரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் முதல் மேடை நாடகமாச்சே என்ற பதட்டமும் இல்லாமல் வெகு யதார்த்தமாக நடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றதால் தொடர்ந்து விசு அவர்கள் நடத்திய நாடகங்கள் மட்டுமின்றி எஸ் வி சேகர், சோ போன்றோர் நடத்தும் நாடகங்களிலும் கதாநாயகி, குணச்சித்திரம் என பல்வேறு விதமான வேடங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்தாராம். அது மட்டுமின்றி கமலாமா அவர்களின் இயல்பான நடிப்பு அனைவருக்கும் பிடித்து போனதால் ஒவ்வொரு நாடக கம்பெனிகளில் இருந்தும் அழைப்பு வர ஓய்வெடுக்க கூட நேரமில்லாமல் காலையிலிருந்து மாலை வரை மிகவும் பிஸியாக மேடை நாடகங்களில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்தவரை 2 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழ் திரையுலக பக்கம் அழைத்து வந்த பெருமை இயக்குநர் இமயம் பாரதிராஜ் அவர்களைத்தான் சேரும். அந்த 80 காலகட்டங்களில் மேடை நாடகங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு என்பதால் எப்படிப்பட்ட கதைகளுக்கு மக்களிடத்தில் பாராட்டு கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் நாடகங்களில் நடிப்பவர்களின் திறமைகளை கண்டு அவர்களை தங்களது படங்களில் கதாபாத்திரத்திற்கு தகுந்தவாறு பயன்படுத்திக் கொள்ளவும் முடிவு செய்து நிறைய இயக்குநர்கள் அந்த நாடகங்களை பார்ப்பதற்காக வருவார்களாம். அப்படி மேடை நாடகங்களை தவறாமல் சென்று பார்த்து வரும் பழக்கம் கொண்டிருந்த பாரதிராஜா அவர்கள் எல்லாருடைய நாடகங்களிலும் கமலா காமேஷ் அவர்கள் நடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்னம்மா நீங்களேதான் எல்லா டிராமாலையும் நடிக்கிறீங்க, வேற ஆளே இல்லையா என்று கேட்டதோடு, ரொம்ப யதார்த்தமா நல்லா நடிக்கிறீங்க என்று கூறிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டாராம். இதற்கு பிறகு ஒரு நாள் பாரதிராஜா அவர்கள் இளையராஜா அவர்களின் சகோதரரான ஆர் டி பாஸ்கர் அவர்களை அழைத்து, காமேஷின் மனைவி கமலாவை நான் வர சொன்னதாக சொல்லி கையோடு கூப்பிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்க, அவரும் ஏற்கனவே காமேஷிற்கு நெருங்கிய நண்பர் என்பதால் நேராக கமலாவின் வீட்டிற்கு சென்று, கமலா கிளம்பு கிளம்பு, இயக்குநர் பாரதிராஜா உன்னை அழைத்து வர சொன்னார் என்றதும் பாரதிராஜாவா என்று திகைத்து போனதோடு, ஏற்கனவே ஒரு படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்ததால் நிச்சயம் நம்மளை அவரது படத்தில் கதாநாயகியாக ஓகே செய்யத்தான் கூப்பிடுகிறார் போல என்ற பகல் கனவோடு கிளம்பி பாரதிராஜாவின் அலுவலகத்திற்கு சென்றாராம் கமலா. அங்கு பாரதிராஜா கமலாவிடம், தான் புதிதாக எடுக்க போகும் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கதாநாயகனுக்கு அம்மாவாக நடிக்கணும், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டதும் அதிர்ச்சியாகி, எனது அம்மாவா, ஏற்கனவே ஒரு படத்துல ஹீரோயினா தான் நடிச்சிருக்கோம், ஸ்டேஜ் டிராமாலையும் ஹீரோயினா தான் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும் பொழுது இவர் என்னடா இந்த வயசுலயே நம்மள அம்மா கேரக்டர்ல நடிக்க கேட்கிறார் என்று மனதிற்குள்ளாகவே நினைத்துக் கொண்டு, யாருக்கு அம்மாவா பண்ணணும் என்று கேட்க, அதற்கு பாரதிராஜா, முத்துராமன் பையன் முரளி கார்த்திகேயனை அறிமுகப்படுத்த போறோம், அவருக்கு அம்மாவாகத்தான் நீங்கள் நடிக்கணும் என்றதும் ஒரே குழப்பத்தோடு என்ன சொல்வதென்றே தெரியாமல் நிற்க, உடனே பாரதிராஜாவும் இவரை விட்டுவிடக் கூடாது என்று பூஜை ரூமுக்கு அழைத்து சென்று அந்த கணமே கமலாவின் கையில் அட்வான்ஸ் தொகையை கொடுத்து நீங்க தான் நடிக்கிறீங்க என்று அனுப்பி வைத்து விட்டாராம். ஏமாற்றத்தோடும் கவலையோடும் திரும்பியவர் பாரதிராஜா அவர்களின் அலுவலகத்தில் நடந்த எல்லாவற்றையும் தனது கணவர் காமேஷிடம் சொல்லி முடிப்பதற்குள்ளாக, எவ்வளவு பெரிய இயக்குநரின் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, எதையும் யோசித்து குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக நடி என்று உற்சாகப்படுத்த, கமலாவும் வேறு வழியின்றி குடும்ப சூழ்நிலைக்காக கதாநாயகி கனவை ஒதுக்கி வைத்துவிட்டு கிடைக்கின்ற வேடங்களில் நடிப்போம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நடிக்க ஒத்துக்கொண்டாராம். காரணம், அந்த நேரத்தில் தான் அவரது கணவர் காமேஷ் அவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கால்கள் எடுக்கப்பட்டு
மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்ததால் கணவரின் மருத்துவ செலவு, மகனின் படிப்பு செலவு என குடும்பத்தின் மொத்த பொறுப்பையும் கமலாவே கவனிக்க வேண்டி இருந்ததால் தான். இதனைத் தொடர்ந்து அலைகள் ஓய்வுதலை படத்தில் நடிக்க ஆரம்பித்தவருக்கு ஏற்கனவே நாடகங்களில் நடித்த அனுபவங்கள் இருந்ததால் எந்தவித சிரமங்களும் இன்றி சிறப்பாகவே நடித்து வந்துள்ளார். இருப்பினும் கிளைமேக்ஸ் காட்சியில் மட்டும் சில சிரமங்கள் ஏற்பட்டதோடு சில மறக்க முடியாத சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளது. கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்பாக வரும் காட்சியில் ராதாவின் அண்ணனாக வரும் தியாகராஜன் கார்த்திக் வீட்டிற்கு சென்று பாத்திரங்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்து கமலா காமேஷை மிரட்டும் காட்சியில் கமலா அழ வேண்டுமாம். ஆனால் அவருக்கோ கிளிசரின் போட்டும் அழுகை வரவில்லையாம். கமலாவின் பக்கத்தில் சென்ற பாரதிராஜ் அவர்கள் நிஜமாகவே அழுகை வரவில்லையா என்று ஒன்றுக்கு இரண்டு தடவை அழுத்தி அழுத்தி கேட்க கமலாவும் அவருக்கு கோபம் வந்தால் அடிப்பார் என்பது தெரிந்தும் இல்ல சார் வரல என்று திரும்ப திரும்ப சொல்ல கொஞ்சம் கூட தாமதிக்காமல் மொத்த யூனிட் முன்னிலையிலும் பலார் என்று அறைந்தாராம் பாரதி ராஜா. அதன் பிறகு அழுகையோடு நடித்தவர் அந்த ஷாட் முடிந்த பிறகும் அழுது கொண்டே இருந்தாராம். அடுத்த ஷாட்டுக்கு ரெடியாக சொல்லி கமலாவை பாரதிராஜா உட்பட எல்லோர் வந்து சமாதானப்படுத்தி அழைத்தும் ரிஹர்சல் பார்ப்பதற்கு கூட வரவில்லையாம். இருந்தும் வீம்பாக ரிஹர்சலில் கலந்து கொள்ளாமலே ஒரே டேக்கில் கமலா நடித்ததை பார்த்து அசந்து போன மொத்த யூனிட்டும் அவரை கைத்தட்டி பாராட்டிய பிறகே அவர் எல்லோரிடமும் சகஜமானாராம். இப்படி மறக்க முடியாத நினைவுகளோடு 30 வயதில் 60 வயது அம்மா கதாபாத்திரத்தில் கமலா நடித்து வெளிவந்த இப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததோடு அலைகள் ஓய்வுதலை படத்தின் 100வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டமும் சென்னையில் நடத்தப்பட்டது. இந்த விழாவுக்கு வந்திருந்த அன்றைய முதல்வர் MGR, கமலா காமேஷ் உண்மையில் வயதானவர் என்று நினைத்திருந்தேன், அவர் இவ்வளவு இளமையானவர் என்பதை இப்போது நேரில் பார்த்த பிறகுதான் தெரிகிறது, அவர் உண்மையில் வயதானவராக இருந்திருந்தால் அவரது காலில் விழுந்து வணங்கியிருப்பேன், அப்படி ஒரு நடிப்பை கொடுத்திருக்கிறார் என்று பாராட்டியதோடு நின்றுவிடாமல் நிகழ்ச்சி முடிந்து நேராக கமலாவின் மயிலாப்பூர் வீட்டிற்கும் சென்று அவரது கணவர் காமேஷ் மற்றும் குழந்தையோடு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசிவிட்டு உனக்கு என்ன உதவினாலும் தயங்காமல் என்னை வந்து கேள், நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனாராம். இதனையடுத்து இப்படத்திற்கு கிடைத்த பாராட்டையும் வரவேற்பையும் தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலும் எல்லாமே வயதான அம்மா கேரக்டர்களாகவே வர இனி தமிழ் சினிமாவில் நமது அடையாளமே இதுதான், எதையும் மாற்றியமைக்க நினைத்து கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் நழுவ விட்டுவிடக் கூடாது என்று முடிவு செய்து நடிக்க ஆரம்பித்தார். அப்படி அலைகள் ஓய்வுதலை படம் வெளிவந்த அதே ஆண்டில் விசு அவர்களின் குடும்பம் ஒரு கதம்ப படத்தில் குடும்பத்தின் மொத்த பொறுப்பையும் தூக்கி சுமந்து காசநோயால் அவதிப்படும் ஏழை அம்மாவாக லட்சுமி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து இப்படத்திலும் தனக்கே உரிய ஸ்டைலில் நடித்து ரசிக்கவும் பரிதாபப்படவும் வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 1982 கமலுடன் சிம்லா ஸ்பெஷல் படத்தில் SV சேகருக்கு அம்மாவாக, எங்கேயே கேட்ட குரல் படத்தில் ரஜினிக்கு அத்தையாக, அம்பிகா ராதாவிற்கு அம்மாவாக, ரஜினியின் 3 முகம் படத்தில் ஜான் என்னும் கதாபாத்திரத்தில் வரும் ரஜினிக்கு வளர்ப்பு தாயாக, விசு அவர்களின் மணல் கயிறு படத்தில் SV சேகருக்கு மாமியாராக, கோபுரங்கள் சாய்வதலி படத்தில் மோகனுக்கு அம்மாவாக தொடர்ந்து ஒரே ஆண்டில் 7-8 படங்களில் நடிக்கும் அளவுக்கு புகழ் பெற்றதோடு இவை எல்லாவற்றிலும் ஏழை அம்மா, பாவப்பட்ட அம்மா, அழுகாச்சி அம்மா என சோகமான பாத்திரங்களை ஏற்று நடிப்பதற்காகவே பிறந்தவர் போல் அனைத்து படங்களிலும் நடித்து அவற்றில் மிகச்சிறப்பானதொரு நடிப்பையும் வெளிப்படுத்தி தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிக் கொண்டார். இப்படி தமிழ் திரையுலகில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து மிகவும் பிஸியான நடிகையாக வலம் வர ஆரம்பித்திருந்த இந்த நேரத்தில் கமலா அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை புரட்டி போடும் விதமாக ஒரு பேரடியான நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுதான் அவரது கணவர் காமேஷ் அவர்களின் மறைவு. விபத்தில் சிக்கி அவரது கால் எடுக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் அவரது சிகிச்சையில் எந்தவித முன்னேற்றமும் இன்றி திடீரென 1984 அவரது 36வது வயதில் மறைந்து போனார். கணவர் காமேஷ் இறந்த அன்று குடும்பத்தில் ஒருவராக இயக்குநர் விசு அவர்களும் அவரது சகோதரர்களும் கூடவே இருந்து அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார்களாம். கணவரின் மறைவிற்கு பிறகு சிறிது காலம் நடிக்காமல் மகள் உமாவை மட்டும் கவனித்துக் கொண்டு வீட்டில் இருந்தவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் வராமல் இருந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வருட இடைவெளிக்கு பிறகு நான் பாடும் பாடல், இரவு பூக்கள் போன்ற படங்களில் நடிக்க ஆரம்பித்தவுடன் விசு அவர்களும் தன் பங்கிற்கு தனது உடன்பிறவா சகோதரியான கமலாவிற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அப்போது தான் நடத்தி வந்த நாடகங்களிலும் நடிக்க வாய்ப்பு கொடுத்து உதவியதோடு மட்டுமின்றி தான் இயக்கிய படங்களிலும் அவ்வப்போது நடிக்க வைத்துள்ளார். இந்த சமயத்தில் தான் கமலா காமேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய படமாகவும் கோதாவரி என்றால் அது கமலா காமேஷ் மட்டும்தான் என்று சொல்லி நினைவு கூறும் அளவுக்கு ரசிகர்களின் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்திய படமாகவும் வெளிவந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு விசுவின் மூலம் அவருக்கு கிடைத்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெண்களை முன்னிறுத்தி வெளிவந்த படமான இதில் மிக முக்கியமான கதாபாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டதோடு படத்தின் தலைப்பே இவரை முன்னிறுத்திதான் வைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட இப்படம் இந்திய அளவில் மிகப்பெரிய பாராட்டையும் புகழையும் பெற்றதோடு அந்த வருடத்திற்கான சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக அறிவிக்கப்பட்டு மத்திய அரசால் விருதும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து
அடுத்து பாரதராஜ் அவர்களின் கடலோர கவிதைகள் படத்தில் சத்யராஜ் அவர்களுக்கு அம்மாவாக நடித்தவர், தொடர்ந்து சட்டம் ஒரு விளையாட்டு, இது ஒரு தொடர்கதை, புலன் விசாரணை, கதாநாயகன், பெண்மணி அவள் கண்மணி, அதிசய பிறவி, தங்கமான தங்கச்சி, சின்ன கவுண்டர் என வரிசையாக நடித்தார். இந்த நேரத்தில் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என பிறமொழி படங்களிலும் அதே அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து அங்கும் தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டார். இப்படி தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் ஓய்வெடுக்கக்கூட நேரமில்லாமல் மிகவும் பிஸியாக நடித்து வந்தவருக்கு ஒரு நாள் ஓய்வெடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. எப்பவோ ஒரு முறை கன்னட படம் ஒன்றில் ஆக்ஷன் காட்சியில் நடிக்கும் போது ஏற்பட்ட இடுப்பு எலும்பு முறிவு பிரச்சனையை சரியாக கவனிக்காமல் நடிப்பு, குடும்பம் என்று ஓடிக்கொண்டே இருந்ததால் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக வேறு வழியின்றி 2004 வெளிவந்த விஸ்வ துளசி படத்தோடு நடிப்புக்கு பிரேக் கொடுத்தார். அறுவை சிகிச்சைகள் செய்து ஓரளவு உடம்பு தேடி வந்த நேரத்தில் அவரது மகள் உமாவும் நடிகர் ரியாஸ் கான் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டு குடும்பம், குழந்தைகள் என்று செட்டில் ஆக பிறகு பேரப்பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு கமலா அவர்களுக்கு வந்தது. அதோடு திரைத்துறை பக்கம் இருந்தும் எந்த அழைப்புகளும் வாய்ப்புகளும் வராததால் மகள் பேரக்குழந்தைகள் என்று வீட்டோடு முடங்கி போனார். எந்த மகளின் எதிர்காலத்திற்காக ஓய்வே இல்லாமல் ஓடினாரோ இன்று அதே மகள்தான் தனது அம்மாவை தன்னுடனே வைத்துக் கொண்டு ஒரு குழந்தையை போல் பார்த்துக் கொள்கிறாராம். இது மட்டுமின்றி கமலா அவர்களுக்கு இளமை பருவத்தில் இருந்தே கண் பார்வை பிரச்சனையும் இருந்துள்ளது. அவரது வாழ்க்கையில் வந்த ஒரு வைரஸ் காய்ச்சலால் ஏற்பட்ட அரைகுறையான பார்வை குறைபாட்டோடு படங்களில் நடித்தது மட்டுமின்றி பேப்பரை கண்ணருகில் வைத்து கஷ்டப்பட்டு பார்த்து டப்பிங் பேசுவது, எழுதுவது, படிப்பது, அருகில் இருப்பவர் யார் என்று தெரியாவிட்டாலும் பழக்கப்பட்ட குரல் என்றால் அதை வைத்தே யார் என்று புரிந்து கொண்டு பேசுவது, சமையல் செய்வது என இத்தனை வருடங்களும் தனது வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து வருகிறார். எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் கண் பார்வை பிரச்சனையை மட்டும் அவரால் சரி செய்து கொள்ள முடியவில்லையாம். இதுகுறித்து கமலா காமேஷ் அவர்களே பல பேட்டிகளில் தெரிவித்துள்ளார். இப்படி பல வழிகளையும் வேதனைகளையும் தடைகளையும் கடந்து வெள்ளித்திரையில் அழுகாட்சி அம்மாவாக நமக்கெல்லாம் பரிச்சயமான கமலா காமேஷ் அவர்கள் நிஜ வாழ்க்கையில் எப்போதும் சிரித்த முகத்துடனே வாழக்கூடியவர். நடிக்க விருப்பமில்லாமல் வெள்ளித்திரைக்கு வந்து 450 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள கமலா காமேஷ் அவர்கள் சின்னத்திரையிலும் கால்பதித்து மாங்கல்யம், ஆனந்தபவன் போன்ற எண்ணற்ற தொடர்களிலும் நடித்து சாதித்த நிலையில் மீண்டும் படங்களிலோ அல்லது டிவி தொடர்களிலோ நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தால் நடிக்க தயார் என்றும் கூறி வருகிறார். அது மட்டுமின்றி அவரது மகள் உமா ரியாஸ் புதிதாக ஆரம்பித்து நடத்தி வரும் யூடியூப் சேனலில் அவ்வப்போது மகளோடு சேர்ந்து சமையல் நிகழ்ச்சிகளையும் செய்து வருகிறார். பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலும் ஒற்றை பெண்மணியாக தனது மகளை சிறப்பாக வளர்த்து ஆளாக்கி இன்றும் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வரும் கமலா காமேஷ் போன்றவர்களின் வாழ்க்கை என்றுமே போற்றப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.